இன்னும் மேலே அப்படித்தான் இன்னும் மேலே குருதேவா என்னை விட்டு விடுங்க குருதேவா நான் கண்ட கனவுகள் பலிக்கப் போகிறது என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று நிரூபிக்கப் போகிறேன் குருதேவா குருதேவா என்னை விட்டு விடுங்க குருதேவா ஆனந்த யோகி யார் அது கபாலிகனா உமது யாகத்தில் பலியிட ஒருவன் தேவைதானே சித்தர்களில் மூத்தவனாக விளங்க வேண்டுமா ஆமாம் கபாலிகா சொல்கிறேன் யார் அவன் விக்ரமன் அவன் நாமம் விக்ரமன் உச்சயனி சக்கரவர்த்தியாக வேண்டிய தகுதி உள்ளவன் அங்கே பா நன்றாகப்பா பார்த்தாயா அவனே உனது பலி புருஷன் உன் மந்திர சக்தியால் அவனை கீழே கொண்டு வா கொண்டு வாரும் மந்திர சக்தியால் இழுக்கிறார்கள் விக்ரம் வகையாக மாட்டிக்கொண்டாய் இனி நீ தப்ப முடியாது வந்து விடுவிக்ரம் யான் தும்படா விக்ரம் நாம் உனக்கு உதவி புரிய காத்திருக்கிறோம் உனக்கு விருப்பமான உன் பிரஜைகள் நலனுக்காக ஆம் குருதேவா அதற்காக 32 லட்சணங்களை கொண்ட புருஷனாக்குவேன் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையை என்னிடத்தில் நீ கற்றுக்கொண்டால் இதற்கு பின் உன்னை வெல்ல உலகத்தில் எவனும் இல்லை சர்வ வல்லமையும் வந்துவிடும் உனக்கு புரிந்து கொண்டாயா குருதேவா இதுவே என் வாழ்வின் லட்சியம் வா என்னோடு கவனமாகப்பா இவன்தான் எனது தீடன் ஸ்வயம்பு இப்போது இவனது உயிரை எடுத்து எலும்பு கூட்டில் போடுவேன் பார் விக்ரம் குருதேவா என்னை எலும்பு கூட்டில விட்டீங்களே விட்டதை விட்டீங்க ஒரு தடி உடம்புல விடக்கூடாதா நான் இவனது உடலுக்குள் இப்போது புகுவேன் இதற்கான மந்திரத்தை நான் சொல்லப் போகிறேன் நன்றாக கவனித்துக் கொள் விக்ரம் ஓம் கிரீம் ஜாம் தும்பட் ஸ்வாஹா நன்றாக கவனி விக்ரம் நீ மந்திரத்தை சொல்லி கூடு விட்டு கூடு பாய்ந்து விடு என்னை விக்ரம் இப்போது வித்தையை பூர்ணமாக அறிந்தோடு அங்கே பா முன்னால் தெரிவதுதான் வேதாளம் அதை பிடித்து என்னிடம் கொண்டு வா பட்வாஹா வேதாளத்தை இப்போதே கொண்டு வருகிறேன் விக்ரம் தைரியமாக வேரில் வேதாளத்தை கொண்டு
அம்மாவுக்கில் பயப்படாதே. தாங்கள் யார்? விக்ரம். விக்ரம், ஏதாலும் இப்படித்தான் ஓடிவிடும், அதை பிடிக்காமல் திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ மகாவீரன். போ, தயங்காமல் போ. மகாராஜா, நில்லுங்கள், நீங்கள் எதுவும் பதில் சொல்லாதீர்கள். என் பேச்சை நன்றாக கவனியுங்கள். நான் 100 ஆண்டுகளாக இந்த உருண்டை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஆனந்த யோகியின் மந்திர சக்தி அதிகரிக்க என்னை குப்பரியிலே போட எண்ணினான். நான் தப்பித்து மரத்தில் தொங்கினேன். இவனோ என்னை விடுவதாக இல்லை. இந்த ஆனந்த யோகி கொதிக்கும் எண்ணெயிலே நம் இருவரையும் பலி கொடுக்க நினைக்கிறான். இவன் நினைப்பது நடக்கக்கூடாது. இங்கேதான் அறிவை உபயோகிக்க வேண்டும். ஓமகுண்டத்தை வலம் வரும்படி கூறுவான். அப்போது நீங்கள் விக்ரம், இந்த வேதாளத்தை தூக்கிக் கொண்டு எண்ணெய் கொப்பரையை 7 தடவை வலம்பா. குருதேவா, இந்த பழக்கம் எனக்கு முழுமையாக தெரியாது. இதிலே தவறுகள் நேர்ந்து விடலாம். தாங்களே சுற்றி வாருங்கள். உங்கள் கிருபையினால் தான் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும். இப்பொழுதே உனக்கு காட்டுகிறேன். விக்ரம், வா. நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே செய், அப்படியே செய். புரிந்ததான்? மகாராஜா விக்ரமாதித்யன், மகாராஜா விக்ரமாதித்யன். மகாராஜா, இன்றுதான் எனக்கு பூரண விடுதலை. மகாராஜா, இனி நான் என்றென்றும் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன், பக்க துணையாக இருப்பேன். நீங்கள் சொல்வதெல்லாம் நான் கேட்பேன். மகாராஜா விக்ரம் வாழ்க. என்னை வாழ்த்தாதே. இது உஜ்ஜயினி மகாகாளி அருள். உஜ்ஜயினி மகாகாளி. தாயே, எல்லாமும் கருணை.